அறுசுவை அறிவோம், அறுசுவை அறிவோமா என்று அச்சு அச்சு வெல்லம் தின்று பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபிடி. வேப்ப இலையை மென்று பார்த்து கசப்பு சுவையை கண்டுபிடி. புளியங்காயில் நிறிஞ்சி கிடக்கும் புளிப்பு சுவையை கண்டுபிடி. மிளகாயை கடிச்சு பார்த்து காரச்சுவையை கண்டுபிடி. உப்பை தொட்டு நாவில் வைத்து உவர்ப்பு சுவையை கண்டுபிடி. வாழைப்பூவை மென்று நீயும் துவர்ப்பு சுவையை கண்டுபிடி. அச்சு வெல்லம் இனிப்பாகத்தான் இருக்கும். அச்சு வெல்லம் மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கும். வேப்பலை வேப்பலை கசப்பாகத்தான் இருக்கும். அது கசப்புத்தன்மை உடையது. புளியங்காய் புளிப்புத்தன்மை உடையது. புளியங்காவில் நாவில் வைத்தால் நன்றாக புளிக்கும். ஓ, மிளகாயா? இந்த மிளகாயை நீங்கள் நாவில் வைத்தால் நாவில் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். ஓ, உப்பு உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி உப்பு எப்படி இருக்கும் உவர்ப்பு சுவையை கொண்டது. வாழைப்பூ வாழைப்பூ அனைவரும் பார்த்திருப்பீர்கள் அல்லவா? இது வாழைப்பூ. வாழை மரத்திலிருந்து கிடைப்பதால் இதற்கு பெயர் வாழைப்பூ. வாழைப்பூவை துவர்ப்பு சுவை கொண்டது என்று பார்த்தீர்கள் அல்லவா? மிக்க நன்றி.